ஓம் சாந்தி. நிச்சய புத்தி மற்றும் கவலையற்ற ராஜா என்ற தலைப்பில் பார்ப்போம். நிச்சயத்திற்கு ஆதாரம் நான்கு தூண்கள். தந்தையின் மீது நம்பிக்கையின் கூடவே தனது சிரேஷ்ட சுவமானையும் பிராமண குடும்பத்தின் மற்றும் இந்த புருஷோத்தம சங்கமயத்தின் மகத்துவத்தையும் மிக சரியாக உணர்ந்து கொண்டு அதன்படி நடப்பதே சம்பூர்ண நிச்சய புத்தியே ஆவதாகும். நிச்சய புத்தி என்றால் த்ரிகாலதரிசி நிலையிலிருந்து எதையும் கேட்பது, எதையும் மற்றும் பேசுவதாகும். ஞானம் நிறைந்தவராகி ஒவ்வொரு கர்மத்தின் விளைவுகளை உணர்ந்து காரியத்தை செய்யும்போது நிச்சயம் மற்றும் வெற்றியின் சமநிலை உங்களை கவலையற்ற ராஜாவாக்கிவிடும். நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்பதில் நிச்சயம் வைத்து தன்னை எஜமானனாக உணர்ந்து உங்களுடைய கர்மேந்திரியங்களை உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுத்துங்கள். கர்மேந்திரியங்களுக்கு நீங்கள் வசமாகக்கூடாது. இந்த நிச்சயத்தின் ஆதாரத்தில் நினைவு சுரூபமாகுங்கள். ஸ்மிருதி நிலையே சமர்த்தி பலத்தை கொண்டு வரும். அதன் மூலம் ஸ்வராஜ்ய அதிகாரியாக முடியும். எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் பிறர் என்ன கூறினாலும் நான் செய்வது சரியா தவறா என்னும் இரட்டை நிலை உங்களிடம் கூடாது. நான் வெற்றியின் சொரூபம் என்னும் நிச்சயம் சதா மனதில் இருக்க வேண்டும். சூழ்நிலை நெருப்பை போன்றது, இருப்பினும் நீங்கள் சதா குஷியையும் ஆனந்தத்தையும் அனுபவம் செய்ய வேண்டும். இத்தகைய நிச்சயம் உடையவராகி கவலையற்ற ராஜாவாகுங்கள். பரம தந்தை பரமாத்மாவே உங்களுடன் இருக்கிறார் என்னும் நிச்சயத்தில் எப்போதும் இருங்கள். இதனால் மிக பெரும் போர்ப்படை கூட உங்கள் முன் ஒன்றும் இல்லாததாகிவிடும். எங்கு தந்தை இருக்கிறாரோ அங்கு முழு உலகமும் அவருள் அடக்கம் உள்ளது. நாம் துணை இல்லாமலோ அல்லது தனியாகவோ இருக்கிறோம் என்கிற உணர்வு சங்கல்பத்தில் கூட வரலாகாது. தற்காலிகமான எல்லைக்குட்பட்ட வைராக்கியமோ விரக்தியோ கவலையோ வரக்கூடாது. எல்லா காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் சூழ்நிலைகள் எதிர்கொண்டாலும் ஒத்துழைப்பு கொடுப்பவராகி எல்லையற்ற வைராக்கிய நிலை இருக்கட்டும். நான் கர்மயோகி, பாபா என்னை செய்ய தூண்டுகிறார், நான் நிமித்தமாக இருந்து செய்கிறேன் என்னும் நம்பிக்கையில் டபுள் லைட் தூய்மையான ஒளிக்கிரீடமும் கவலையற்ற மகாராஜா என்னும் லேசான தன்மையையும் உடையவராகுங்கள். எப்பொழுது இத்தகைய கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறீர்களோ அப்பொழுது மாயையும் கர்மேந்திரியங்களையும் மேலும் இயற்கையையும் மாயாஜித் கர்மேந்திரிய ஜித் பிரகிருதி ஜித் வென்றவராக முடியும். ஓம் சாந்தி.